ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னடா ஃபன்னான வீடியோ, காமெடி வீடியோ நான் ப்ளே பண்ண போகிறேன்னு கிட்டே கிடையவே கிடையாதுங்க. அதாவது எந்த ஒரு ஆப்மே இல்லாமல் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை விண்டோஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிற, எந்த ஒரு ஆப்மே இல்லாமல் உங்கள் ஃபோனை கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ண முடியுங்க, ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் பண்ணிங்க, உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா விண்டோஸ் 93 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கனா ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இல்லை இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஓகேங்களா, ரெடி ரெடின்னு நம்ம நார்மல் விண்டோ எப்படி ஓப்பன் ஆகுமோ அது வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த விண்டோஸ் 93 எப்படி இருக்குது அந்த ஓஎஸ் இருக்குமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. என்னடா இது சின்னதாக இருக்குது, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் விண்டோஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான். இதில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 93 இருக்குது, அதாவது மை கம்ப்யூட்டர் மை பிசின்னு இருக்கும் பார்த்தீங்களா நம்மளால், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அதை இதையும் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுவோம், சிங்கிள் கிளிக் பண்ணால் அதை டச் மட்டும் ஆகும், டபுள் கிளிக் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். அதே நம்ம கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அந்த லோக்கல் டிஸ்க் சி போர்ட் பி அந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது, நம்மளுக்கு வந்து லோக்கல் டிஸ்க் சி அண்டு டி அண்டு இ அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. ஸோ சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது, அந்த சிஸ்டம் 42.js HTML ப்ரோக்ராம் லைப்ரரி சேம் அதே தான் இருக்குது. ஸோ இதை வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன ஓப்பன் பண்ணிக்கலாம், இதில் கிளச் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கலரிங்காக வரும், டபுள் டேப் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரியாக ஸ்டக்கான மாதிரியே வருது. ஸோ அகைன் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இப்போ இதில் ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைப்பீங்களே, அப்போ இந்த டாக்டர்னு இருக்காத டபுள் டேப் ஒன்று பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டுருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணிக்கலாம். அதை ரீசைக்கிள் பின்னில் இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கல. ரீசைக்கிள் பின் ஆல்ரெடி இதில் வந்து இருக்குது, நான் எதுவுமே டெலீட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி டெலீட் பண்ண மாதிரி அதில் காமிக்குது, பட் ஆனால் அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கேட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எதனா இருக்கா, அது ஒரு கேம் இருக்குது, இதை டச் பண்ணி பார்க்கலாம் இது என்ன ஓப்பன் ஆகுதா அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஏன்னா பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், டச் பண்ணி பார்க்குறேன். ஸோ யூ ஹாவ் நோ ரீசன் டு ரன் வைட். யா ஒர்க் ஆகுது, பட் இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, பட் ஆனால் ஒர்க் ஆகுது. சம்திங் வேறு மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறேன் இந்த கேம். இந்த கேம் நான் விளையாடுனது இல்லை. யூ என்டர் த பேங்க், நீங்கள் வந்து பேங்க்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ தென் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த கேமில் தெரியல. வாவ் ஹே கிவ் மீ ஆல் டாலர்ஸ் ப்ளீஸ். வாவ் கன்னுலாம் கையில் எடுக்குது, தெரியல இந்த கேம் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த கேம் நான் ப்ளே பண்ணதில்லை. ஸோ எனக்கு இந்த கேம் வந்து அவ்வளோவா ப்ளே பண்ண தெரியல. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லை ஒன்றுனா நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நச்சுமா உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அமிச்சு, ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணதும் கிடையாது விண்டோஸ் 93 எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ பனானா மேப் ரோல் எக்ஸ்போ இது என்னென்னு பார்க்கலாம். இதை டபுள் டேப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டெர்மினல் கூட இருக்குது, இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஒன்று ப்ளே ஆகுது. ஸோ டோம் இஸ் யுவர் எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் ஓகே. இதை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து சாரி டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது இது ஒர்க் ஆகுது அண்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புது புது வீடியோஸ்லாம் இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மெல்ல இருக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.